நம்ம எல்லோரும் அடிக்கடி என்ன டெஸ்ட் எடுக்கிறோம்னா, ஹெல்த் செக்கப்புங்கிற பேரில் நம்ம பார்க்குறதெல்லாம் சுகர் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, யூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது, யூரியா கிரியாட்டின் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து எடுக்கிறதுல தப்பெல்லாம் கிடையாது, ஆனால் அதை இதை பார்த்து இதை மட்டும் எடுக்கிற போது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வந்து நோயாளிங்கிற ஒரு இதில் நம்ம வந்து தொடர்ந்து மருந்துகள் தான் நம்ம மனசில் வருது. ஆனால் அதை சரி பண்ணி அது 10 வருஷமானாலும் 20 வருஷமானாலும் தொடர்ந்து நோயாளிகளாக தான் நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். பட் இப்போது அம்மா ஜீனோமிக்ஸ்னா மாதிரி இருக்கிற லேபுகளில் எடுக்கக்கூடிய பாலிஃபினால் டெஸ்ட், ஆன்டிஆக்சிடென்ட், எம்டிஏ, அப்புறம் மலத்தில் டெஸ்ட் பண்ணுற யூபயோசஸ், இதெல்லாமே வந்து செமனில் டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட்டு, வெஜைனல் இதிலெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதில் நம்ம பார்க்குறதெல்லாம் நம்ம உடம்பில் எவ்வளவு நமக்கு வந்து மூலிகை தன்மையான கெமிக்கல்ஸ் இருக்குது, எவ்வளவு நமக்கு உடம்பு பாதுகாக்கிற இம்யூனிட்டி தர்றதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுற போது நம்மளோட சிந்தனை எதில் போகும்னா, இது எப்படி சரி பண்ணலாம், என்ன உணவுகள் சாப்பிட்டு இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு நம்மளோட தன்மையே நமக்கு மாறுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மருந்துகள் தேவையில்லாமல் எடுத்துட்டு பல நாள் நோயாளியாக இருக்கிறத விட்டுட்டு அதிலிருந்து திருப்பி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி தான் ஆதி காலத்திலிருந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி வரை எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி வைத்தியம் தான் எடுத்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து நோய் வைத்தியம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோமே தவிர ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்காக யாருக்கும் வைத்தியம் பண்ணுறதில்ல. ஸோ ஆரோக்கியமான வைத்தியத்துக்கு இதுதான் வழிங்க.